கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமி பிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது ஏன் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா? சேர்ந்திருந்தால் திருவோணம்
நீயும் சுந்தரி ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும் நேரம். சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்.
பெண்ணுக்குள்
என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இதுவோ சுகமோ உலகத்தில் இல்லை, இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ.